சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சானா? ஆ முடிஞ்சுமா. நானா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? உனக்காகவும் உன் வயித்துல வளர குழந்தைக்காகவும் நாங்க ஒரு நல்ல காரியம் பண்ணா அதுல கூட கலந்துக்காம இப்படி வர? அண்ணி மேல கோபப்பட வேண்டாம் பெரியம்மா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவ பண்ண தப்ப நீ ஏன் உன் தலையில தூக்கி போட்டுக்கற? அவ வெளிய போறேன்னு சொன்னதும் நீ பிரபு கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அது சித்தி சொல்ல வேண்டான்னு சௌமியாவ மிரட்டி இருப்பா. இருக்கு இருக்கும். இல்லக்கா, அத பிரபு கேட்டப்ப கூட சௌமியா சொல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பாத்தீங்களா, நம்ம எல்லார் முன்னாடியே சௌமியாவ உண்மை சொல்ல விடாம கைய புடிச்சு அடக்குறான்னு. அப்ப தனியா இருந்த சௌமியாவை எப்படி எல்லாம் மிரட்டி இருப்பா? தொடி பேபி, நீங்க எப்பவுமே மறையவே மாட்டீங்களா? என் பேச்ச கேட்கவே மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லாமல் பேபி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை. ஒரு பொறுக்கி பையன் லவ் டார்ச்சர் பண்ணி ஆசிட கையில வச்சுன்னு அவள ஒரு மாதிரி மிரட்டினே இருந்திருக்கான். நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் உங்க மேல சம கோவத்துல இருக்கேன். அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். இப்படி ஊர் பிரச்சனை உங்க மேல தூக்கி போட்டுக்கிறீங்களே, அதனால நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு என்ன பண்றது? கோயில்ல காணிக்க செலுத்த முடியாம போச்சேன்னு கவலைப்பட்டதா? அதுக்கு பரிகாரமா அக்கா 10 கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானம் செய்ய ஏற்பாடு பண்ணாங்க. அதையும் இப்படி செய்ய முடியாம பண்ணிட்டியே. சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.